அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அலகு 5 நேரம். அதில் 12 பார்க்கலாம். 12ல் பார்த்தீங்கன்னா பயிற்சி 5.2லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆ, சரியா தவறா என கண்டறிக. வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி. சரி. மார்ச் மாதம் செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதத்திற்கு இடையில் உள்ளது. தவறு. ஏன்னா செப்டம்பருக்கும் நவம்பருக்கும் நடுவில் என்ன வரும்? அக்டோபர். வருடத்தின் கடைசி மாதம் ஜூலை. தவறு. ஏன்னா டிசம்பர் மாதம் தான் வரும். பிப்ரவரி மாதத்தில் 30 நாட்கள் உள்ளது. தவறு. எப்பயும் 28 அல்லது 29 தான் இருக்கும். இது 30ன்னு சொல்கிறாங்க. தவறு. ஏப்ரல் மாதத்திற்கு அடுத்த மாதம் மே ஆகும். சரி. விடுபட்ட மாதத்தை எழுதுக. ஜூன். ஜூனுக்கு அப்புறம் என்னது? ஜூலை. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். டேஷ் அக்டோபர், நவம்பர், செப்டம்பர். கடிகார நேரத்தை மணிகள் மற்றும் நிமிடங்களுக்கு துல்லியமாக கண்டறிதல். பாரதிதாசன் மே மாதம் 2ஆம் தேதி 2018 பிறந்தார். இதிலிருந்து கேட்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நாம் வந்து இப்போ பண்ண போகிறது வந்து எந்த தேதியில் நான் இப்போ பண்ணுறது அப்படின்னா 20/9/2021 கணக்கு வச்சு நான் போட்டிருக்கேன். பாரதிதாசனின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 வருடம். அப்போ 18லேருந்து கணக்கு போட்டு பாருங்கள். 18 to 19, 19 to 20, 20 to 21. அப்போ இங்கே மே மாதம் பிறந்திருக்கான். நம்ம சொல்கிறது வந்து 9ஆம் மாதம் வரலையும். அப்போ 3 வருடம் 4 மாதங்கள். இதை மறந்துடாதீங்க. அவருக்கு எத்தனை மாதங்கள் ஆகிறது? அப்போ வந்து 3 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 + 12 + 12. அப்புறம் இங்கே எத்தனை மாதங்கள் இருக்குது? 4 மாதங்கள். இதெல்லாம் கூட்டி போட்டிங்கன்னா ஒன்று கீழே ஒன்று வச்சு கூட்டி போடுங்க. அப்போ மொத்த மாதங்கள் வந்து 40 மாதங்கள். அவருக்கு எத்தனை வாரங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரங்கள்? 52. எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்புறம் எத்தனை மாதங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. 4 மாதங்கள். ஒரு மாதத்துக்கு எத்தனை வாரம்? 4 வாரங்கள். அப்போ 4 மாதத்துக்கு 4 + 4 + 4 + 4. முதல்ல இதை கூட்டிக்கோங்க, அடுத்தது இதை கூட்டிக்கோங்க, அப்புறம் ரெண்டையும் சேர்த்து கூட்டி போடுங்க. அப்போ எவ்வளவு? 172 வாரங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நேரம். நேரம் பார்த்தீங்களா, இங்கே சின்ன முள் எதை காமிக்குது? 10 காமிக்குது. பெரிய முள் 12. இது வந்து நொடி முள் சொல்லுவாங்க ரெட் கலரில். அப்போ இது நேரம், இது வந்து நிமிடம், இது நொடி. இப்போ கடிகாரம்னு எடுத்தனா அதில் 3 முட்கள் இருக்கும். நீங்கள் கடிகாரத்தை வச்சு கூட பாருங்கள். அதில் எண்கள் வந்து 1 முதல் 12 எண்களும் 3 முட்களும் இருக்கும். பாருங்கள், சிறிய முள், அந்த நான் சின்ன முள் சொன்னால் இல்லையா 10 கிட்ட இருக்குது, அது மணியை காட்டும். பெரிய முள் நிமிடத்தை காட்டும். சிவப்பு முள் வந்து வினாடி, நொடின்னு கூட சொல்லலாம். எந்த முள் வேகமாக நகரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் நீங்கள் கடிகாரத்தை வச்சு இந்த சின்ன முள் இருக்குது பார்த்த கடைசி சிவப்பு முள், அதுதான் வேகமாக நகர்ந்துட்டு போகும். செயல்பாடு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த செயல்பாடெல்லாம் வந்து நம்ம பள்ளியில் இருக்கும்போது செய்யலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கடிகாரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. சின்ன முள் இங்கே இருக்குது, பெரிய முள் இங்கே இருக்குது, வினாடி முள் இங்கே இருக்குது. இப்போ இந்த கேள் கேட்குறா, இப்போது நேரம் என்ன? அதுக்கு இந்த பாய் என்ன சொல்கிறான்? மணி 2 மணி.
பார்த்த உடனே அவன் கரெக்டாக சொல்லிட்டான். செயல்பாடு, உங்கள் வீடுகளில் கேக்கான செயல்பாடுகளை செய்ய உங்களுக்கு எவ்வளவு நிமிடங்கள் ஆகும்? 1 லிட்டர் நீரை கொதிக்க வைக்க, கொதிக்க வைக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக 10 நிமிஷமான்னு ஆகும். நீங்கள் டைம் பார்த்து இதெல்லாம் செய்யலாம். குவளையை நிரப்புதல், குவளையை நிரப்புதல் வந்து எத்தனை நிமிஷத்தில் செய்யலாம்? 5 நிமிடம் வச்சுக்கலாம். உன் படுக்கை அறையை சுத்தம் செய்தல், கண்டிப்பாக நம்ம சுத்தம் முக்கியம் தானே, அப்போ நம்ம கொஞ்சம் நிதானமாக தானே செய்வோம், அப்போ 30 நிமிடம். தெரிந்து கொள்வோம், இங்கே பாருங்க சின்ன முள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ மணியை வந்து 12ஐ விட கால் மணி நேரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இப்படி வரணும். அப்போ எவ்வளவு கால் மணி நேரம்னா 12:35. இப்போ இந்த பெரிய முள் 3 கிட்ட இருந்ததுன்னா 15, 6 கிட்ட இருந்ததுன்னா 30, 9 கிட்ட இருந்தால் 45, இங்கே இருந்ததுன்னா 00:00. 12ஐ விட கால் மணி நேரம் அதிகமாக இருக்குன்னா இப்போ மணி எவ்வளோ சொல்லுங்க, 12:12:15. அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், பெரிய முள் இது சின்ன முள் 12 கிட்ட இருக்குது, பெரிய முள் 6 கிட்ட இருக்குது. 12ஐ விட அரை மணி நேரம் அதிகமாக இருக்குன்னா அப்போ எங்கே இருக்குது சின்ன முள்ளு? 6. அப்போ என்ன சொல்லுங்க, இங்கே 15, இங்கே 30. நீங்கள் சொல்லும் போதே 5, 5, 10, 15, 20, 25, 30. அப்போ 30னா அரை மணி நேரம், அப்போ எவ்வளவு, 12:30. இங்கே பாருங்கள், 12க்கும் 1க்கும் இடையில் சின்ன முள் இருக்குது, இங்கே 9 கிட்ட காமிக்குது. 1 மணிக்கு கால் மணி நேரம் உள்ளது, இந்த 1 மணி ஆறுறதுக்கு வந்து கால் மணி நேரம் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன சொல்லணும், 45 நிமிடம். 12:45, இங்கன்னா 12, இங்கே பாருங்கள் 12:15, இங்கே 12:30, இங்கே 12:45. நிமிடங்களை படித்தல், பள்ளிக்கு எப்பொழுது செல்வாய்? இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 8:10. கடந்த மணி நேரம், அப்போ எங்கே நீங்கள் கடந்திருப்பீங்க, எந்த இடத்துல? நான் பள்ளிக்கு 8:10 செல்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கடந்த மணி நேரம் எவ்வளவு, இங்கே பாரு சின்ன முள் எங்கே இருக்குது, 8 கிட்ட இருக்குது. அப்போ பெரிய முள் எங்கே இருக்குது, 2 கிட்ட இருக்குது. அப்போ நான் பள்ளிக்கு 8:10 செல்வேன். அடுத்தது பயிற்சி 5.3, வீட்டிலிருந்து பள்ளிக்கு எப்போது செல்வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்ல, எத்தனை மணிக்கு புறப்படுவோம், 8:15 மூப்பான் போடுங்க. பள்ளி எப்போது சென்றடைவாய், 15 நிமிஷம் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 8:30. பள்ளியை சென்றடை எவ்வளவு நேரமாகும், 15 நிமிடங்கள். பத்து நிமிடங்கள் தாமதமாக கிளம்பினால் எப்போது பள்ளிக்கு செல்வாய்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 8:15 கிளம்புறீங்க, அப்போ 10 நிமிஷம் தாண்டி கிளம்புனீங்கன்னா நீங்கள் வந்து 8:15க்குனா இங்கே 8:30 ஆச்சு. அப்போ 8:15 பத்து நிமிஷம் தாமதம்னா எவ்வளவு, 8:25 புறப்படுவீங்க. அப்போ எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க, அதோட 15 நிமிஷத்துக்கு கூட்டுனா 8:40 போய் ஸ்கூலுக்கு போவேன் தாமதமாக போனால். 5 நிமிடம் முன்னதாக கிளம்பினால் எப்போது பள்ளிக்கு செல்வாய், இங்கே 8:15 புறப்படுவோம்னு சொல்லியிருக்கிறோம், 5 நிமிஷம் முன்னாடியே புறப்பட்டுட்டோம் 8:10. அப்போ எத்தனை மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அப்போ 8:25. அடுத்தது பாருங்கள், ரவி என்பவர் 8:30 பள்ளியை அடைகிறார் மற்றும் பிரபு என்பவர் 30 நிமிடத்திற்கு பிறகு பள்ளியை அடைகிறார் என்றால் பிரபு என்பவர் பள்ளியை சென்றடையும் நேரம் என்பதன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கடிகாரத்தை இப்போ இங்கே கீழே இருக்க ஒன்று பார்த்துக்கலாம், 8:30 இப்போ இங்கே இருக்க பாருங்கள், 8 இங்கே சின்ன முள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, 8 அப்படின்னா இங்கே 30 இப்படி இருக்குது. 8:30க்கு ரவின்றவர் கிளம்பிட்டார்,
பிரபுன்றவ வந்து 30 நிமிஷம் கழித்து பள்ளிக்கு அடைகிறார்னா இங்கே இங்கே இங்கேருந்து இப்படி தானே போகும். இப்படி போகும்போது எதில் போய் நேரம் 12, அப்போ வந்து 8:30 30 கூட்டணும். இப்போ 30 30னா எவ்வளவு? 60. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60. அப்போ 60ன்னும் போது இந்த 8ன்றது என்னவா மாறும்? 9. அப்போ பிரபு என்பவர் பள்ளியை சென்றடையும் நேரம் 9 மணி. இந்த கணக்கை வச்சு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை இந்த இடத்துல வரும்போது அவர் 9 மணி, இதை இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. அது மாதிரி கீழ்காணும் கடிகாரங்களில் முதல் கடிகாரத்தில் உள்ள நேரத்திலிருந்து இரண்டாம் கடிகாரத்தில் உள்ள நேரத்தை அடைய ஆகும் நேரம் இடைவெளியை காண்க. இதில் நீலக்கடலில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 9ன்னு இருக்கு. 9 மணிலேருந்து 6 மணிக்கு போய் சேர்றாரு. அப்போ இதுக்கு இடைப்பட்ட இடைவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ இந்த 9 மணிக்கு புறப்பட்டு 6 மணிக்கு போய் சேர்ந்தார்னா இடைவெளி நேரம் 9 மணி நேரம். நீங்கள் அப்படியே 1, 2, 3 சாதாரணமாக சொல்லிட்டு வரலாம் அந்த இடைவெளியை. அடுத்தது பாருங்கள், இங்கே 10 மணிக்கு புறப்பட்டுருக்காரு, அப்புறம் 8 மணிக்கு போய் சேர்ந்திருக்காரு. அப்படின்னா இந்த 10லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ எவ்வளவு? 10 மணி நேரம். அந்த இட நம்பருக்கு இடைவெளி இருக்கிற இடத்துல நீங்கள் எண்ணுங்க. அந்த பே முதல் கடிகாரத்துலேருந்து அடுத்த கடிகாரத்துக்கு என் நம்பரை எண்ணுங்க. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், 5 மணின்னு இருக்கு. அவர் புறப்பட்டது 3 மணிக்கு போய் சேர்றாரு. அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 3 மணிக்கு போகும்போது அவருக்கு இடைப்பட்ட நேரம் வந்து எவ்வளவு? 10 மணி நேரம். இப்போ இதில் கூட நான் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். 5 இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 10 மணி நேரம். இந்த கடிகாரத்துலேருந்து இங்கே கொடுத்துருக்க கடிகாரத்துலேருந்து நீங்கள் அப்படியே எண்ணிக்கிட்டே வந்து இந்த இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது வரலையும் எண்ணிவிங்க. அப்போ 8 மணி நேரன்றதை இங்கே எழுதுங்க. இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.